ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பரான சுவையான முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் போட்டு இதை நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க. இது கூடவே எட்டு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை தழை, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வரட்டும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க போதும். மூணு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கல் உப்பு தேவையான அளவு, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கலாம். உப்பு போடும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் தக்காளி பழம் வதங்கிடும். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாங்க, தனியாத்தூள், வர மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு, குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. இது வீட்லேயே அரைச்ச மசாலா தூளுங்க. இது கூடவே கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் வதக்குங்க போதும். குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் நாலு பேர்த்துக்கு தேவையான அளவு குழம்பு வைக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் போய் நல்லா கொதி வர வரலையும் வேகட்டும். ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நம்ம கொதி விட்டுக்கலாம். அரை மூடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டுக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. அதிகம் போட வேண்டாம், குழம்பு ரொம்ப திக்காயிடும். ரெண்டு ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு சுற்று விட்டுக்கலாங்க, தண்ணி விடாமல். அப்புறமேட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடுறேன். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச விழுது இதில் ஊற்றிக்கலாம். இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும் அப்படின்னா குழம்பு ரெடி. குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம முட்டை ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு இதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு முட்டை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வச்சுக்கோங்க, வச்சுட்டு உடச்சிக்கலாம். ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா முட்டை ஊற்றும் போது கிளறக்கூடாது, அப்படியே விட்டுறணும். இப்போ லைட்டாக கிளறி கொடுங்க, ரொம்ப கிளற வேண்டாம், லைட்டாக கிளறி கொடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கும். இது சப்பாத்திக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி புரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பாருங்கள் அந்த மஞ்சக்கல் உள்ள நல்லா வெந்து வந்திருக்கு. மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுறலாங்க. விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா குழம்பு
ரொம்ப சூப்பரான முட்டை குழம்பு ரெடிங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.